வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான ஒரு பரிகார முறையும் வித்தியாசமான பலன்களும் சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ இந்த ஜோதிடத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு உங்ககிட்ட பதிவிடுறேன் இது நான் கண்டுபிடிச்சது அல்ல ஸோ நான் கண்டு நான் கண்டுபிடிச்சதுன்னு சொன்னால் அது தப்பான ஒரு செயலாகும் எல்லாமே என்னுடைய குரு மூலமாக வந்தது எதுவும் நான் கொண்டு வந்தது அல்ல நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்குள்ளே தலைக்கென வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ நான் கண்டுபிடிக்கல ஜோதிடமே பிரபஞ்சம் கொடுத்தது அந்த பிரபஞ்சம் குருமார்களுக்கு கொடுத்து இறைவன் நேரில் வரமாட்டார் குரு மூலமாக தான் வருவார் ஸோ அந்த மாதிரி குருமார்கள் மூலமாக வந்து குரு மூலமாக கிடைக்கப்பட்டு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நாங்கள் ஒரு புதுசையாக ஒரு மெத்தடை குரு எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது அன்றைக்கி ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு நண்பர் வந்து ஜாதகம் பார்க்க வந்தார் நண்பர் மூலமாக வந்தாங்க அப்போ ஒரு ஹாரஸ்கோப்பை வாங்க வாங்க வாங்கவே இல்லை என்னுடைய லேப்டாப்லையும் நான் பதிவு பண்ணலை ஐயா உங்கள் தொலைபேசி நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவருடைய தொலைபேசி என்ன கொடுக்குறாரு கொடுத்த உடனே ஐயா உங்களுக்கு என்ன மேரேஜ் ஆகலையா அப்படின்னு கேட்குறேன் ஆமாங்க மேரேஜ் ஆகலை எப்படி சொன்னீங்க ஃபோன் நம்பர் வச்சு ஜோசியம் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் ஏன்னா எண்களே ஆள்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்பர் இருக்குது இப்போ செவ்வாய்னா ஒன்பது சனி பகவான்னா எட்டு புத பகவானா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் தான் ஐடியா அஞ்சு தான் ஐடியா அஞ்சு தான் புதன் தான் புத்தி கூர்மை நாலு ராகு ராகுனாலே பிரம்மாண்டம் ரெண்டாம் இடம் சந்திரன் தனம் ஸோ அவருடைய அங்கே அவருடைய ஃபோன் நம்பரில் நம்பரை பார்த்துட்டு அந்த நம்பருடைய ஆதிக்கத்தை வச்சு அதில் இருக்கக்கூடிய கிரக ஆதிக்கத்தை வச்சு பலன் சொன்னோம் அவருக்கு நடந்த விபத்துலேருந்து அவருக்கு ஒரு பெண்ணு பார்த்து பேசி நின்று போனது வரைக்கும் இதுக்கு என்னங்கய்யா பரிகாரம் ஸோ இந்தந்த நம்பர்லாம் வச்சுக்கோங்க ஃபோனில் அதுதான் பரிகாரம் அப்போ ஃபோன் நம்பரை மாற்றினா சரியாயிருமா சரியாகும் இதுவும் ஒரு பரிகாரமே அப்போ இந்தந்த நம்பர் உள்ள ஒரு சிம்மு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ஆகும் சரி வாங்கி அதுக்கப்புறம் ஹாரஸ்கோப் பார்த்தா அந்த ஹாரஸ்கோப்பும் அந்த நிகழ்வை காட்டுது அப்போ பிரபஞ்சம் நமக்கு ஏதாவது ஒரு தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம அதை புரிஞ்சுக்கிறல புரிந்து கொண்டவர்கள் ஜோதிடர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க ஜோதிடர் அதனால் எல்லோரும் ஜோதிடத்துறைக்கு வந்திருக்கிறாங்க நிறைய ஜோதிடத்துறையில் எந்த ஜோதிடரும் குறைந்தவர் அல்ல எந்த ஜோதிடரும் நான் என்றைக்கும் குறைச்சே பேச மாட்டேன் ஏன்னா அவங்களுக்குள்ளே பிரபஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கு இறையாற்றல் பேசிக்கிட்டு இருக்குது இந்த ஃபிசிக்கல் பாடியே வந்து இறையாற்றல் மூலமாக கட்டப்பட்டது இறைவன் இல்லாமல் எதுவும் இல்லை இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே எல்லா விதமான விஷயமும் இருக்குது அண்டத்தில் இருக்கிறதே இங்கே பிண்டத்தில் இருக்குது வெளியில் தாமிரம்ங்கிற சத்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது வெளியில் இருக்கக்கூடிய கோல்டு நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது வெளியில் இருக்கக்கூடிய மண் தத்துவம் இந்த உடம்பு இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கணயம் அதனுடைய ஆயுள் வந்து நூற்றி இருபது வருஷம் ஒரு மனிதனுடைய கணயத்தினுடைய ஆயுள் நூற்றி இருபது வருஷம் வாயில் எந்த உணவை வச்ச உடனேயே எந்த ஒரு ஸ்வீட் வச்சாலும் சரி கொஞ்சம் போல் சாதத்தை எடுத்து நீங்கள் வாயில் வச்சாலும் சரி உள்ளேருந்து உடனே இன்சுலின் பம்ப் ஆயிரும் ஸோ நம்ம நிறைய உணவு முறைகளை மாற்றி நம்மளுடைய முப்பாட்டனாக இருக்கோ பாட்டனாக இருக்கோ யாருக்கும் சுகர் இல்லை அவங்களாம் நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தாங்க அவங்க வேலை அணி வேலை அறிந்து உழைப்பு அறிந்து உணவு அருந்தியிருக்காங்க அப்போ அவங்க அந்த காலத்தில் காலையில் லிக்யூட் ஃபுட்டை எடுத்தாங்க காலையில் விவசாயம் பார்த்தாங்க உழைச்சாங்க மதியானம் மேக்சிமம் லிக்விட் ஃபுட்டு கீரை காய்கறி சாப்பிட்டாங்க இரவு மேக்சிமம் பழைய சாதம் கஞ்சி அந்த மாதிரி செஞ்சாங்க அன்றைக்கி தீபாவளி பொங்கலுக்கு தான் ஸ்வீட்டு இன்றைக்கி அப்படி இல்லை இல்லைனாலும் ஸ்வீட்டு அப்போ நீங்கள் அதிகமாக உணவு எடுக்க எடுக்க இன்சுலின் சீக்கிரம் தீர்ந்துருது அப்போ உடலில் இருக்கக்கூடிய அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசாபுத்தி எழுதி கூட்டுங்கன்னா நூற்றி இருபது வருஷம் சுக்கரதசை இருபது வருஷம் சூரிய தசை ஆறு வருஷம் சந்திரதசை பத்து வருஷம் செவ்வாய் தசை ஏழு வருடம் திசை பதினெட்டு வருஷம் குரு தசை பதினாறு வருஷம் சனி திசை பத்தொம்போது வருஷம் புதன் தசை பதினேழு வருடம் கேது ஏழு வருடம் எல்லாத்தையும் கூட்டுங்க நூற்றி இருபது வருஷம் அப்போ அதுக்கும் நம்ம கணையத்துக்கும் தொடர்பு இருக்கா தொடர்பு இருக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய பேர் அதை வச்சும் சொல்லலாம் அவங்களுடைய பேருடைய நம்பர்ஸை வச்சும் பலன் சொல்லலாம் இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது தொலைபேசி எண்ணெய் வைத்து பலன் சொல்வது கட கடந்த ஒரு ஒரு மாதத்தில் என்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்கிட்ட ஜாதகத்தை ஃபோனில் பார்த்தவங்க அவங்களுக்கு நிறையா தெரியும் என்கிட்ட நேரில் பார்த்தவங்களுக்கும் என்னோடய ஃபோன் நம்பர் வச்சு ஜோதிடன் சொல்கிறாரு அவங்களுக்கு அது அதிசயம் ஸோ இப்போ புதிதாக அந்த ஒரு முறையை கண்டுபிடிச்சி பரிகாரம் இருக்கோம் என்னால் அல்ல என்னை இயக்குகின்ற குருவாலும் என்னை இயக்குகின்ற இறையருளாலும் மீண்டும் உங்களை நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளம்புடன்